மராட்டேத்தில் போலீசாரிடம் 100 கோடி ரூபாய் மாமூல் வசூலிக்க கோரியது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பதவி விலகினார். ரஃபேல் போர் விமான முறைகேடு புகார் மீண்டும் சூடுபிடிக்கிறது. இந்திய இடைத்தரகருக்கு 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக குற்றச்சாட்டு. பிளஸ் டூ பொதுத் தேர்வை நடத்துவது குறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனை. சுகாதாரத்துறை அறிக்கையை பெற்று தேர்வை நடத்துவது குறித்து முடிவெடுக்க திட்டம். தமிழகம் முழுவதும் நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரை வாக்குப்பதிவு. கொரோனா பாதிப்புள்ளவர்கள் பாதுகாப்பு கவச உடையோடு வாக்களிக்க ஏற்பாடு. தமிழகத்தில் 537 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவை. மாநிலமெங்கும் வாகன தணிக்கையில் மொத்தம் 428 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நாளை தமிழக சட்டமன்ற தேர்தல். 234 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி தீவிரம். மலை கிராமங்களுக்கு குதிரைகள் மூலமும் தலைமேல் சுமந்தபடியும் இயந்திரங்களை கொண்டு சென்ற அதிகாரிகள். தமிழகத்தில் முதல் முறையாக தேர்தல் பணியில் சுகாதார பணியாளர்கள். வாக்குச்சாவடிகளில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. சேலத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற அதிமுக பிரமுகர் கைது. வேலூர் அருகே பாமகவினர் இருவரையும் கைது செய்தது தேர்தல் பறக்கும் படை. அசாமில் 90 வாக்குகள் உள்ள வாக்குச்சாவடியில் 171 வாக்குகள் பதிவானதால் அதிர்ச்சி. தேர்தல் அதிகாரிகள் 5 பேர் பணியிடை நீக்கம். முறைகேடு நடைபெற்றதா என விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.